அன்பான தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த காலமாக நாங்கள் ஒரு சுமந்திரன் அவரை விட்ட ஒரு இன்டர்வியூவை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அது சார்பாக எனக்கும் நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது. என்னை போலவே தமிழில் பற்றுள்ள நிறைய நண்பர்கள், தெளிந்த நண்பர்கள் இந்த சுமந்திரனுடைய ஸ்பீச்சுக்கு எதிராக நிறைய கொந்தளிச்சு போய் உறவுமை இருக்கிறதும் செருப்பால் மலை கட்டி போடுறதும் என்று நிறைய விடயங்கள் நடந்து கொண்டிருக்குது. அவங்க எல்லாருக்கும் முதலாவது என் வாழ்த்துக்கள் இருந்தால் தமிழர்களுக்கு எங்கே அநியாயம் நடந்தாலும் அதை தட்டி கேட்கறதுக்கு இன்னும் தமிழன் உயிரோடு இருக்கிறான் என்று எங்களுடைய தமிழின போராட்டத்தை உயிர்ப்போடு வச்சிருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்படியான சுமந்திர மாதிரியான வேஷம் போட்டுக்கொண்டு வருபவர்களை நாங்கள் வந்து இனம் கண்டு அவர்களை அரசியல் மேடையிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும். கனகாலமாக இவர் செய்கின்ற விடயங்களுக்கு நாங்கள் நிறைய தமிழர்கள் கூட இல்லை, ஒருவேளை இவர் டிப்ளமேட்டிக்காக பேசுகிறாரு, கொஞ்சம் விட்டு தான் பிடிப்போம், உண்மையாகவே இவர் போகிற வழியில் கூட நாங்கள் சிங்கள மக்கள்கிட்ட இருந்து தமிழ் மக்களை காப்பாற்றி பார்க்கலாம், ஆயுதம் தான் தோற்று போயிட்டே, அதனால் இந்த வழியில் போனால் ஒருவேளை நல்ல ஒரு முடிவு வரலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாளும் அந்த கட்சியையும் கட்சி சார்ந்து அதுக்குள்ளே நடக்கிற விடயங்களையும் சுமந்திரனுடைய பார்வையையும் கைதட்டி வரவேற்று கொண்ட நபர்களுக்கு இன்று அது ஒரு பெரிய ஒரு சிறப்படியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் இந்த ஸ்பீச்சை பார்க்க போடுங்க, இந்த இன்டர்வியூ பார்க்க போடுங்க, அதுக்குள்ள இன்னும் நிறைய ஒளிந்து கிடக்கிற நிறைய விடயங்களை நான் என்னுடைய கவனத்துக்கு வருது, அதை நீங்கள் பார்த்தீங்களோ தெரியல. அவருக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், முதலாவது வந்து அவர் வந்து அந்த அரசியல் நடவடிக்கைக்கு ஆயுத நடவடிக்கை அது வந்து நடவடிக்கைன்ற வசனம், அது வந்து வியாபார சிங்களத்தில் இப்படி தான் சொல்கிறது, என்ன மதிவாரணம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவர் எங்களுக்கு சிங்களம் படிப்பிக்க தேவையில்லை. முதலாவது தமிழர்களுக்கு சிங்களம், சிங்களம் மட்டுமில்லை உலகத்தில் இருக்க அனைத்து மொழியும் கற்றுக்கொண்ட தமிழர்களுக்கு வந்து சிங்களம் படிக்கணும்னு பெரிய விஷயம் இல்லை. எங்களுக்கு அது அது தேவைப்பட்டால் நாங்கள் படிச்சுக்கொள்வோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களை மாதிரியான ஆக்கள்ற பொய்களை வந்து நாங்கள் கேட்க இப்போ வடிவா பிரித்து பார்க்கறதுக்கு இப்போ சிங்கள மொழி கற்றுத்தான் ஆக வேணும் போல தான் இருக்குது. சிங்கள மொழி கற்றுக்கொள்ளாட்டியும் எங்களுக்கு அது சரியாக மொழிபெயர்த்து எங்களுக்கு தந்திருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு நியாயம் குருட்டு நியாயம் எங்களுக்கு சொல்ல வேணாம், அதில் என்ன இருக்குன்னு முற்று முழுதாக நாங்கள் அவதானித்து போட்டு இந்த கருத்துக்களை நாங்கள் சொல்கிறோம். அது முதல் அந்த கருத்துக்களை விமர்சனங்களை நீங்கள் வந்து ஹெல்த்தியாக நீங்கள் ஏற்றுக்கொள்றதான் நல்லது. அதை விட்டுட்டு நான் அப்படி சொல்லலை அப்படி சொல்லும்போது நீங்கள் பிள்ளையாக விளையாடுங்கன்னு சொல்லாதீங்க. எங்களுக்கு சிங்கள மொழி கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் முதல் தமிழை வடிவ அழகாக கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த மொழியை கற்றுக்கொண்டாலும் தமிழை வந்து ஒழுங்காக நியாயப்படுத்துங்க. நீங்கள் அந்த இடத்துல என்னதான் கேட்டிருந்தாலும் நீங்கள் சொன்ன தவறுகள் பிள்ளை ஐயா, நீங்கள் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. தமிழர்களை வந்து நீங்கள் சொன்ன வார்த்தைகளால் தமிழர்கள் நிறைய புண்பட்டு போயிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து அரசியல் என்ன ஆயுத நடவடிக்கைகளில் உடன்பாடு இல்லை என்று சொல்லி சொன்னதை வந்து நீங்கள் நியாயப்படுத்துறீங்க. எந்த ஆயுத நடவடிக்கையில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படி பார்க்க போனால் சிங்கள இராணுவத்தினுடைய ஆயுத நடவடிக்கையில் கூட உங்களுக்கு உடன்பாடு இல்லை. அந்த வியாபாரிலையும் எனக்கு அந்த நடவடிக்கையிலும் எனக்கு வந்து உடன்பாடு இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருக்கலாமே. ஒரு ஜேர்னலிஸ்டுடைய வேலை, அதுவும் ஒரு சிங்கள இனவாத ஜேர்னலிஸ்டுடைய வேலை இப்படித்தான் இருக்கும் தெரிஞ்சால் நீங்கள் போனீங்க. நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டு தானே அந்த இன்டர்வியூக்கு நீங்கள் ஓமன் சொல்லியிருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் வந்து என்னதான் உங்களுக்கு மாற்றி மாற்றி அவங்க கேட்டிருந்தாலும் உங்களுடைய வாதாட்ட திறமையை ஜனாதிபதி அலுவலகத்தில் நீங்கள் எவ்வளவு துல்லியமாக அழகாக நீங்கள் உங்களோட திறமையெல்லாம் காட்டுறீங்களோ அதே திறமையோடு நீங்கள் அங்கே வந்து எங்களை நீங்கள் வென்றிருக்கணும், எங்களுக்காக நீங்கள் வென்றிருக்கணும். நீங்கள் அதை செய்யலை. இப்படி நீங்கள் அங்கங்கட மானத்தை வித்திருக்கீங்க. இப்படிப்பட்ட நீங்களாக எங்களுக்கு ஒரு இனவிடுதலைக்கான ஒரு ஒரு அரசியல் தீர்வை நீங்கள் தரப்போறீங்க. உங்களை நாங்கள் எப்படி நம்ப முடியும்? எங்களுடைய மானத்தை அப்படியே போட்டு வித்துட்டு வந்தீங்க. எங்களுக்கு வந்து சிங்கள மக்கள் நல்லவர்களாகவும் தமிழ் மக்களை வந்து டெரரிஸ்டாக சொல்லியிருக்கிறீங்க. இதில் இன்னொரு விஷயம் நண்பர்களே, அதை வடிவ நீங்கள் இதில் பார்க்கணும். அவர் ஒரு என்ன சொல்கிறார், வந்து ஒரே வசனத்தில் மூச்சு விடாமல் அவர் கேட்டாராம். அது கேட்ட கொடிக்கெல்லாம் அவர் வந்து தெக்கு திணறாமல் சரியான அந்த சிங்கள மக்களை கவரும் பண்ணத்தில் அவர் வந்து தமிழ் மக்களை அங்கே வந்து அசிங்கப்படுத்திட்டாராம். அவர் அதை அசிங்கப்படுத்த இல்லையாம், எங்க சிங்கள மக்களை வந்து கவர்றாராம். அப்போ அதான் எங்களுக்கு நல்லதான். அப்படித்தான் அப்படி போனாதான் ஒரே மேசில இருந்து சரியான முறையில் தமிழர்களுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வை கொண்டு வர முடியுமா என்ற இந்த ஒரு நோக்க எங்க அவர் எங்களுக்கு நீங்க சொல்றீங்க சுமந்திரனையா. எனக்கு அது ஒரு முற்றிலும் தவறானது. நான் உங்களை வயசுல குறைஞ்ச ஒரு ஆளாக இருக்கலாம், உங்களோட அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு சென்ஸ் இருக்குது, ஒரு காமன் சென்ஸ் இருக்குது. என்னதான் அங்கே இனவாதத்தை தூண்டுற மாதிரி உங்களுக்கு கதைச்சிருந்தாலும் நீங்கள் அவர்களுக்கு வால் பிடிக்க போய் நீங்கள் எங்களை வந்து நீங்கள் அங்கே வித்துட்டீங்க. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நான் தன்மையில் பேசுகிறேன். நான் என்னுடைய கருத்துக்கு ஒத்த கருத்து தமிழர்கள் சொல்லுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல எங்களை விட்டு கொடுத்தது எங்களுக்கு மிகவும் வருத்தம் அளிக்குது.
பட் நீங்கள் சொல்கிறீங்க எப்போதுமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு வன்முறை நம்பிக்கை இல்லைன்றதுக்காகத்தான், அதாவது தமிழர்கள் வந்து நாங்கள் நான் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன், எங்களுக்கு வந்து வன்முறையில் நம்பிக்கை இல்லை, அதனால நாங்கள் வந்து அரசியல் ரீதியாக இப்படி போராடுறோம் என்று சொல்லி நீங்கள் புலிகளை மட்டும் அங்கே கொச்சப்படுத்தலை, உங்களை உருவாக்கி விட்டது. நீங்கள் இன்றைக்கு பேசுகிறீங்கன்னா அது யாரால உங்களுக்கு தெரியும், நீங்கள் மனசாட்சி தட்டி கேட்டால் உங்களுக்கும் தெரியும், உங்களை சார்ந்திருக்கிற சம்பந்தனையாவுக்கும் தெரியும். நீங்கள் அங்கே பேச முடியாமல் இருக்கிறீங்கிறதுக்காக நீங்கள் செய்கிற அட்டூழியங்கள் அட்டகாசங்கள் எல்லாம் நாங்களும் சரி ஓகே அவங்களுக்கு தான் அங்கே பாவமே, நாங்கள் தான் நீங்கள் போராடணும்ட்டு உங்களை நாங்கள் மன்னிச்சு மன்னிச்சு நினைச்சு கொண்டாடணும். இன்றைக்கு நீங்கள் சொல்லியிருக்கிற விடயம்ன்றது வந்து மன்னிக்க முடியாத குற்றமாக நாங்கள் பார்க்குறோம். அப்போ தயவு செய்து உங்களுக்கு சிங்கள இனவாதிகளோட சிங்கள மக்களை நான் சொல்ல மாட்டேன், நாங்களும் சிங்கள மக்களை ஆதரிக்கிறோம், புலிகளும் சிங்கள மக்களை நேசித்தவர்கள் தான், சிங்கள மக்களோட எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு பிரச்சனை இனவாதத்தை தூண்டுகின்ற சிங்கள அரசியல்வாதிகளோட எங்களுக்கு பிரச்சனை. அப்போ சிங்கள அந்த மக்கள்கிட்ட அந்த இனவாத நேசிக்கிறோம் புலிகளும் சிங்கள மக்களை நேசிக்கிறார் நேசிச்சவர்கள் தான், இந்த ஆயுத போராட்டமே வந்ததுக்கு காரணமே வந்து எங்களுக்கு வேற வழி இல்லாம சிங்கள இனவாதிகள் மக்கள் அல்ல சிங்கள இனவாதிகள் தமிழர்களை வந்து இப்படி தள்ளிட்டாங்க, இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி கூட எவ்வளவோ விஷயம் இருக்கு, சொல்றதுக்கு எவ்வளவோ விதம் இருக்கு. நீங்க அதெல்லாம் செய்யாம அவங்கள மட்டும் காப்பாத்துற மாதிரி, அதாவது இனவாதிகளை காப்பாத்துற மாதிரி அந்த இடத்துல உங்களோட இருப்பை தக்க வைக்கிறதுக்காக நீங்க என்ன வேஷம் போடுவீங்க என்றால், உங்களை நீங்க ஒரு நல்ல அரசியல்வாதியாக ஒரு நல்ல ஒட்டுமொத்தமா இலங்கைக்கு ஒரு நல்ல அரசியல்வாதியாக எப்படி நம்புறது? நீங்க இன்றைக்கு சிங்களவன்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக தமிழனை காட்டி கொடுக்குற மாதிரி நாளைக்கு சிங்களவனையும் காட்டி கொடுப்பீங்க இன்னொருத்தன்கிட்ட. இதுதான் நான் இதுல கற்றுக்கொள்ற விடயம். இன்னொரு விஷயம் வந்து இதுல பாத்தீங்கன்னு சொன்னால், வெளிநாட்டில் இருக்கிற நாங்கள் எல்லாம் டயஸ்போரா டெரரிஸ்ட்னு சொன்னாங்க, இதை நீங்க உடனடியாக எடுத்து மறுத்துருக்கணும். அப்படின்னா நீங்க என்னதுக்கு வாருங்க யூஎனுக்கு? யூஎனுக்கு நீங்க எங்களோட வாரீங்க தானே, நீங்க வந்து காலத்துல கால ஆட்டிட்டு நீங்க ஒன்றுமே செய்யறதில்ல. நீங்க வந்து அங்க யூஎன்ல வந்த எந்த ரெசல்யூஷனுக்கும் நீங்க ஒரு பேக்கப் வேலை செய்யறதில்ல, வந்து பார்த்துட்டு நீங்களும் ஒரு அப்சர்வரா இருந்துட்டு போறீங்க. அங்க நடக்கிற யூஎன் ரெசல்யூஷன் இலங்கைக்கு எதிராக வந்த போது கூட கோஸ்பான்சர் வந்த கூட உங்களுக்கு எந்தவித பங்களிப்பு மாதிரி இல்ல, பாருங்க ஏதோ நீங்க தான் வந்துட்டு செய்துட்டு போற மாதிரி இங்க வந்து நான் தமிழர்களுக்காக பேசுறேன்ன்ற ஒரு பிம்பத்தை அங்க உருவாக்கிட்டு போறீங்க. அப்ப இங்க வந்து நீங்க இப்படி ஒரு சொல்லி போட்டு அங்க போய் நீங்க என்ன செய்றீங்கனு சொன்னால், எங்களை டெரரிஸ்டாட் கேட்கும் பொழுது அதுக்கு ஓமன் தான் நீங்க மறைமுகமா சொல்லியும் இருக்கிறீங்க. எனக்கு அவங்களோட எந்த தொடர்பும் இல்லை. அந்த அந்த இனவாத ஒரு ரிப்போர்ட்டர் தான் அப்படி ஒரு கருத்தை சொல்றாருன்னு சொன்னால், நீங்க வெளிநாடுகள் இருக்கிற டயஸ்போரா டெரரிஸ்டுக்கு வந்து நீங்க அவங்களோட உங்க தொடர்பு இருக்குதா கேட்ட போது நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? அப்படி என்றால் ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க? அவங்க ஒரு ஓர் விக்டிம்ஸ், அவங்களும் இங்க இருந்து இந்த இனவாத அரசியலால பாதிக்கப்பட்டு தப்பி போனவர்கள், அவர்கள் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிருக்கணும். இலங்கைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்காக தான் அவங்களும் போராடுறாங்க, நடந்த இன அழிப்புக்காக தான் அவங்களும் போராடுறாங்கன்னு சொல்லிருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்க அங்கேயும் எங்களை நீங்க வந்து திருப்பியும் நீங்க எங்களை புண்படுத்திருக்கிறீங்க. ரெண்டு அப்படி பார்க்க போனா கூட நீங்க என்ன கேட்டுக்கலாம், அப்படி என்றால் வெளிநாடுகளில் வாழுகிற தமிழர்கள் தீவிரவாதி என்றால் வெளிநாடுகளில் வாழுகின்ற சிங்களவர் என்ன லிஸ்ட்ல போடுவீங்க? நீங்க திருப்பி கேட்டுக்கலாம், உங்களோட வாதட்ட திறமையை அங்க கூட நீங்க நிரூபிச்சிருக்கலாம். நீங்க அதை செய்யல, திருப்பி திருப்பி எங்களை நீங்க வந்து காயப்படுத்திக்கணும்னு இருக்கிறீங்க. அதை விட இன்னொரு விடயம் நான் இப்போ எங்கள் நண்பர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், பார்த்து கொண்டிருக்காங்க. நான் உங்களுக்கு தமிழர் இயக்கமாக நான் அங்கே யூனுக்களை அது செய்கிறோம் இது செய்கிறோம் எல்லாம் உங்களுக்கு நான் நியாயப்படுத்தி இது பண்ண வேணும், இது கட்டாயமாக செய்தியாக வேணும், அங்கே அநியாயம் நடந்து கொண்டிருக்குது, புலித்தோல் போர்த்தின நரிகள் தான் அங்கே வந்து போகிறாங்க நான் சொல்லும்போது நீங்கள் நம்பலை. மற்றது வந்து சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் எல்லாரும் உண்டா ஒற்றுமையாக சேர்ந்து வாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. அது நான் திருப்பி திருப்பி கூட சொல்லியிருக்கிறோம், நானும் என்ன சேர்ந்த சகாக்களும் சொல்லியிருக்கிறோம், ஒற்றுமை என்பது புனிதமல்ல, அப்படி ஒற்றுமையாக வாழ்றதாக தான் நாங்கள் சிங்கள இனவாத சிங்களத்தோடய நாங்கள் வாழ்ந்துருக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போனால் அந்த அந்த ஸ்பீச்சில் அந்த இன்டர்வியூவில் நீங்கள் பார்க்க போனால் அது சில சில குரூப்களாக அவர் சொல்லியிருக்கிறார், இன்னின்ன நாக்களோட நான் சேர்ந்து வேலை செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் திருப்பி அந்த பாயிண்ட்டை நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நான் எந்த பேரை சொல்ல நான் விரும்பலை, அந்த நபர்களோட நாங்கள் ஒற்றுமையாக பயணிக்க முடியாதுன்ற எத்தனை சொல்லியிருக்கிறோம். சுமந்திரன் இவ்வளத்துக்கு ஆபத்தானவர் எங்களுடைய தமிழ் தேசிய போராட்டத்துக்கு அதே போல தான், அதே நேர்கோட்டில் தான் அந்த ஆக்களையும் பார்க்குறோம். அவர்களை ஒரு நம்பி அவங்க மோசம் போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் ஒரு முன்னோட்டமாக சிந்திச்சு அதிலிருந்து நாங்கள் விடுபட்டு எப்பயும் நாங்கள் அதை விடுபட்டு வந்துட்டோம். எனவே தீர்க்க தரிசனமாக எங்களுக்கு தெரிஞ்ச விடயம் ஒன்று தான், தலைவர் சொன்ன வழி தான் எங்களுக்கு ஒரே வழி, தனித்தமிழிடம் தான் எங்களுக்கு ஒரே தீர்வு. இதை நாங்கள் முன்னெடுத்து சென்று கொண்டே இருப்போம். சுமந்திரன் போன்ற எத்தனை பேர் வந்தாலும் அதை நாங்கள் பயப்பட போகிறதும் இல்லை. மக்கள், தமிழ் மக்கள், உலகத்தில் வாழ்ந்துருக்க அனைத்து மக்களும் இந்த விடயத்தை வெறுமனே
இந்த டைம்ல நீங்க செருப்பு மாலை கட்டி போடுறதோ அல்லது உருவபொம்மை அடிக்கிறதோ சிறப்பால் அடிக்கிறதோ என்றதை தாண்டி அது கண்டிப்பா நாங்க அதை வந்து எங்களுடைய வெறுப்பை நாங்க காட்டுவோம். அதே சமயம் நாங்க சிந்திக்க வேண்டும், இனி இதை எப்படி தவிர்ப்பது? சிங்கள மக்களிடம் எங்களுடைய மானத்தை, தமிழ் மானத்தை விற்பவர்களை நாங்கள் எப்படி உடனடியாக விரட்டுவது என்பதையும் நாங்கள் இது இன்னொரு விடயமும் கூட அதை சிந்திக்கும். அதே சமயம் நாங்கள் தான் எங்களுக்கு நீதி கேட்க வேண்டும் என்ற விடயத்தை நீங்கள் உணர்ந்து செயற்பட வேண்டும். அதற்குரிய வழி இருக்குது, இருந்தும் தெரியாதது போல் கண்மூடிக்கொண்டு வீட்டிலே இருப்பது எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. மெழுதி கொளுத்துவது, கண்ணீர் விடுவது, கண்ணீரஞ்சலி செய்வது, பாட்டு வழி இடுவது, பாட்டு பாடுவது, கவிதை படிப்பது, இது மட்டுமல்ல, போராட வேண்டும், தொடர்ந்து போராடுவோம். நன்றி, வணக்கம்.